மறக்காம சே ப்ரொடக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏழாம் அத்தியாயம், விதவைகள் நிலைமை. இந்திய நாட்டின் ஆட்சி உரிமை இந்திய மக்களுக்கே கிடைக்க வேண்டுமென அரசியல் சீர்திருத்தக்காரர்களும் இந்திய மக்களுக்குள்ளிருக்கும் வகுப்பு பிரிவினையும் சாதி வேற்றுமையும் ஒழிய வேண்டுமென்று சமூக சீர்திருத்தக்காரர்களும் போராடுகிறார்களே அன்றி, மக்கள் கூட்டத்தில் ஒரு பகுதியராகிய பெண்கள் ஒரு பக்கம் அழுத்தப்பட்டு வருவதை பற்றி எவருமே போதிய கவலை கொள்வதாக காணோம். மனித பிறவி கொண்ட ஆணும் பெண்ணும் இயற்கை தத்துவத்திலும் சமுதாய வாழ்க்கை தன்மையிலும் ஒருவருக்கொருவர் தாழ்ந்தவர்கள் அல்லவென்பதை அறிவுடைய உலகம் மறுத்தற்கியலாது. அங்க அமைப்பிலன்றி அறிவின் பெருக்கிலோ வீரத்தின் மாண்பிலோ ஆண் பெண்களுக்குள் ஏற்றத்தாழ்வான வித்தியாசம் எதுவும் காண இயலுமா? இயலவே இயலாது. ஆடவரிலும் சரி பெண்டிரிலும் சரி, முறையே அறிவாளிகளும் ஆண்மையுடையோரும் அறிவிலிகளும் பேடிகளும் உண்டு. இவ்வாறு இருக்க திமிர் படைத்த ஆணுலகம் பெண்ணுலகத்தை தாழ்த்தி இழித்து அடிமைப்படுத்தி வருத்துதல் முறைமையும் நியாயமும் ஆகுமா? இந்து மதம் என்பதில் ஆணுலகம் தங்கள் சமய பெண்ணுலகின் மாட்டு பூண்டொழுகும் கொடுமை செயல்கள் பலவற்றில் ஈண்டு நாம் விதவைகளை பற்றி மட்டும் கவனிப்போம். உலக இன்பத்தை நுகர்ந்து அழுத்து போயிருக்கும் பழுத்த கிழவனாயினும் தம் மனைவியார் இறந்து பட்டவுடன் மறுமணம் புரிய முயலுகின்றான். அதுவும் தக்க பருவமும் எழிலும் பொருந்திய இளங்கன்னியர்களை தன் துணைவியாக தேர்ந்தெடுத்து கொள்கிறான். ஆனால் ஒரு பெண்மகள் கொழுநன் இழந்துவிட்டால் 16 வயது கட்டழகியே ஆயினும், உலக இன்பத்தை சுவைத்தறியாத வணித ரத்னமாயினும் தன் ஆயுள் காலம் முழுவதும் அந்தோ தன் இயற்கை கட்புலனை வலி அடக்கி கொண்டு மனம் நைந்து வருந்தி மடியும்படி நிர்பந்திக்கப்பட்டு வருவது என்னே அந்நியாயம் இது. இந்து சமயத்தார் என்று கூறப்படுபவர்கள் இவ்வாறு தங்கள் சமூகம் அந்நியாயமாய் அழிந்து வருவதை பார்த்து கொண்டு வருவது பெரிதும் வருந்துவதற்குரிய செயலாகும். சுருங்கக்கூறின் இது ஒரு வித சமுதாய தற்கொலையாகும். முன் காலத்தில் கணவனை பறிகொடுத்த பெண்மணிகளை கணவனுடன் வைத்து கொளுத்தி சாம்பலாக்கி விடுதல் வழக்கமாயிருந்தது. இக்கொடிய வழக்கத்தை அக்காலத்தில் ஆங்கிலேய வியாபாரி கூட்ட தலைவராயிருந்த வாரன் ஹெஸ்டிங்ஸும் சுவாமி தயானந்த சரஸ்வதி போன்ற இந்திய நாட்டு அறிவாளிகளும் பெருமுயற்சி செய்து அக்கொடும் வழக்கத்தை ஒழித்துவிட்டனர். உடன்கட்டை ஏறுவதை நிறுத்துவதற்காக போராடிய அக்காலத்திலும் இந்து மத ஆசாரமே அழிந்து போவதாகவும் மதத்திற்கே கேடு வந்துவிட்டதாகவும் பெரும் கிளர்ச்சி ஏற்பட்டது. ஆனால் நாளடைவில் அக்கூக்குரலும் அடங்கி ஸ்கஹ மனம் என்னும் உடன்கட்டை ஏறும் கொலை வழக்கம் இந்தியாவை விட்டு அறவே மறைந்தது. ஆனால் இப்போது நமது நாட்டில் விதவைகள் மனம் செய்து கொள்ள கூடாதென்றிருக்கும் வழக்கம் உடன்கட்டை ஏறுவதை விட மிக கொடியதாயிருக்கின்றது. உடன்கட்டை ஏறுவது ஒரு நாள் துன்பம், விதவையாய் வாழ்வதோ வாழ்நாள் முழுவதும் தாங்க முடியா சித்திரவதை கொப்பான துன்பமாக இருந்து வருகிறது. தன் துணைவியை இழந்த கிழவன் வேறு மனம் செய்து கொள்ளலாம் என்றும், தன் துணைவனை இழந்த மகப்பேறு பெறாத இல்லற இன்பத்தை நுகராத இளம்பெண்களும் கூட மறுமணம் செய்து கொள்ளக்கூடாதென்றும் கூறுவது நடுநிலைமை கொண்ட அறச்செயலாகுமா? விதவைகள் மறுமணம் செய்து கொள்ளும் வழக்கம் கற்புக்கு பங்கம் விளைவிப்பதாகவும் என்று கூறினால் அது சற்றும் பொருந்தாது. விதவைக்கு மறுமணம் செய்விக்காவிட்டால்தான் அக்கற்புக்கு ஆபத்து உண்டாவது பெரிதும் அனுபவபூர்வமாய் யாவரும் அறிய கிடந்த உண்மை. விதவையாய் விட்டால் ஒரு பெண்ணின் உள்ளத்தில் உண்டாகும் இயற்கை இன்ப உணர்ச்சி மங்கிவிடுமா? இயற்கையில் எழும் இன்ப உணர்ச்சியை இளமங்கையர் எங்கனம் அடக்கி கொண்டிருத்தல் சாலும்? எனவே எத்துணை கட்டுப்பாடுகளை அவர்கள் வைத்திருப்பினும் இயற்கையை வெல்ல வழியற்று படிற்றொழுக்கத்தில் வீழ்ந்து கள்ளத்தனமாய் கருவுற்று சிசு கொலை தோஷத்திற்கு தீராத அவமானத்திற்கும் ஆளாகி வருகின்றார்கள். இக்குற்றம் யாரை சாரும்? விதவைகளை மறுமணம் செய்யக்கூடாதென்று பலாத்காரமாய் சிறைப்பிடித்து வைத்திருக்கும் அவர்களின் சமூகத்தார்களையே சாரும் என்று
என்பது உறுதி. மறுமணம் செய்து கொள்ள விரும்பாத கைம்பெண்கள் இருந்தால் இருக்கட்டும், அவர்களை பற்றி பிறகு பார்த்து கொள்ளலாம். மறுமணம் செய்து கொள்ள விரும்பும் பெண்களுக்கு தாராளமாய் மனம் செய்து கொள்ள இடமளிக்க வேண்டும் என்பதே நமது கோரிக்கை. விதவைகளின் கல்யாணத்தை பற்றி இவ்வாறு எழுதும் நான் எழுத்தளவோடும் பேச்சளவோடும் ஆதரிக்கின்றேனா அன்றி செயலிலும் அதை ஆதரிக்கின்றேனா என்ற ஐயம் பல தோழர்களுக்கு உண்டாகலாம். இதன் பொருட்டேனும் எனது கருத்தை பிரதிபலிக்கும் சேகையை கூற விரும்புகிறேன். நான் கர்நாடகா பலிஜநாயுடு வகுப்பில் பிறந்தவன். எனது வகுப்பார் பெண் மக்கள் முக்காடுடன் கோஷாவாக இருக்க வேண்டியவர்கள் எனவும், விதவா விவாகத்தை அனுமதிக்கப்படாத வகுப்பினர் எனவும் வழங்கப்படுபவர்கள். நான் பிறந்த குடும்பமோ அளவுக்கு மிஞ்சிய ஆசாரத்தையும் வைணவ சம்பிரதாயத்தையும் கடுமையாய் ஆதரிக்கும் குடும்பம். இப்படி இருந்த போதிலும் என்னுடைய 7வது வயதிலிருந்தே மக்களில் உயர்வு தாழ்வு கற்பித்தலையும், ஒருவர் தொட்டதை மற்றொருவர் சாப்பிடலாகாதென சொல்வதையும் நான் பரிகாசம் செய்து வந்ததோடு, எவரையும் தொடுவதற்கும் எவர் தொட்டதையும் சாப்பிடுவதற்கும் நான் சிறிதும் பின்வாங்கியதே கிடையாது. என்னை சிறு வயதிலிருந்தே எங்கள் வீட்டு அடுப்பங்கரைக்குள் செல்ல அனுமதிக்க மாட்டார்கள். நான் தொட்ட சொம்பை என் தகப்பனார் தவிர மற்றையோர் கழுவாமல் உபயோகப்படுத்த மாட்டார்கள். எங்கள் குடும்ப ஆசார அனுஷ்டானங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் என்னை பார்த்து சாந்தி அடைந்து விடுவார்கள். நாயக்கருக்கு அவர்கள் ஆசாரத்திற்கேற்றாற்போல்தான் ஒரு பிள்ளை என்றாலும் பிள்ளை நவமணியாய் பிறந்திருக்கிறது என்று சொல்லி பரிகாசம் செய்வார்கள். என்னுடைய 16 வயதிலே பெண் மக்களை தனித்த முறையில் பழகுவதையும் அவர்களுக்கென சில கட்டுத்திட்டங்களை ஏற்பாடு செய்வதையும் ஆண் மக்களின் அகம்பாவம் என்றும் நினைத்து வந்தேன். இவ்வாறிருக்க என் தங்கை தனது இளம் வயதிலேயே ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையையும் விழுத்து இறந்துவிட்டார். இவற்றுள் அம்மாயி என்று அழைக்கப்படும் என் தங்கையின் புதல்விக்கு 10வது வயதில் சிறந்த செல்வாக்கோடு ஒரு செல்ல கல்யாணம் செய்து வைத்ததோடு, கல்யாணம் செய்த 60 நாள் அப்பெண்ணின் கணவன் என்னும் 14 வயதுள்ள சிறு பையன் ஒரு நாள் பகல் 2 மணிக்கு விஷபேதியால் உயிர் துறந்தான். அவன் இறந்தான் என்ற செய்தியை கேட்டதும் அப்பெண் குழந்தை என் சகோதரியின் புதல்வி என்னிடம் ஓடி வந்து, மாமா எனக்கு கல்யாணம் செய்து வை என்று நான் உன்னை கேட்டேனா? இப்படி என் தலையில் கல்லை போட்டாயே என்று ஹோவென்று அலறிய சத்தத்தோடு என் காலடியில் மண்டையில் காயமுண்டாகும்படி திடீரென விழுந்தது. துக்கம் விசாரிப்பதற்காக அங்கு வந்திருந்த ஆண் பெண் உள்பட சுமார் 600-700 பேர்கள் அக்குழந்தையையும் என்னையும் பார்த்த வண்ணமாய் கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வடித்தனர். எனக்கும் அடக்க ஒன்ன அழுகை வந்துவிட்டது. ஆனால் கீழே விழுந்த கிடந்த அந்த குழந்தையை நான் கையை பிடித்து தூக்கும் போதே அதற்கு மறுபடியும் கல்யாணம் செய்து விடுவது என்கிற உறுதியுடனே தூக்கினேன். பிறகு அந்த பெண் பக்குவமடைந்த 1 வருடத்திற்கு பின் அதற்கு கல்யாணம் செய்ய நானும் என் மைத்துனரும் முயற்சி செய்தும். இச்செய்தி என் பெற்றோருக்கும் மற்றோருக்கும் எட்டவே அவர்கள் இதை தங்கள் வகுப்புக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துவிட்டதா போலவே கருதி பெரிதும் கவலைக்குள்ளாகி நாங்கள் பார்த்து வைத்த 2 மாப்பிள்ளைகளையும் கலைத்தார்கள். முடிவில் என் மைத்துனரின் 2வது மனைவியின் சகோதரரை பிடித்து சரி செய்து எவரும் அறியா வண்ணம் பெண்ணையும் மாப்பிள்ளையையும், மாப்பிள்ளையை சென்னை வழியாகவும் பெண்ணை திருச்சி வழியாகவும் சிதம்பரத்திற்கு அழைத்து சென்று அங்கு கோயிலில் கல்யாணம் செய்துவிட்டு ஊருக்கு அழைத்து வர செய்தேன். ஆனால் நான் அங்கு போகாமல் ஊரிலேயே இருக்க வேண்டியதாயிற்று. ஏனெனில் அவர்கள் போயுள்ள செய்தியை சுற்றத்தார் அறிந்தால் ஏதாவது சொல்லி மாப்பிள்ளையை தடை செய்து விடுவார்களோ என்கிற பயத்தாலும், நான் ஊரில் இருந்தால் கல்யாணத்திற்காக வெளியூருக்கு போயிருக்கிறார்கள் என சந்தேகம் இராது என்கிற எண்ணங்கொண்டுமே ஆகும். இக்கல்யாணத்தின் பலனாக 2-3 வருட காலமாக பந்தங்களுக்குள் வேற்றுமையும் பிளவும் ஏற்பட்டு சாதி கட்டுப்பாடு இருந்து பிறகு அனைத்தும் சரிபட்டு போயின. பெண்ணும் மாப்பிள்ளையும் ஒத்து வாழ்ந்து ஒரு ஆண் மகவை பெற்றனர். ஆனால் சில காலம் வாழ்ந்த பின் அந்த 2வது புருஷனும் இறந்துவிட்டார். இப்பொழுது தாயும் மகனும் சேமமாயிருக்கிறார்கள். எவ்வளவோ இடருக்குள் அகப்பட்டு அக்கல்யாணத்தை முடித்து வைத்தேன் என்றாலும் இன்னும் எனது வகுப்பில் 13 வயதுக்கு கீழ்ப்பட்ட விதவை குழந்தைகள் சிலர் இருக்கின்றனர்.
பாவம், அக்குழந்தைகளை அவர்களின் பெற்றோர்கள் தீண்டத்தகாதோர் போல் கருதி நடத்துவதை தினமும் பார்க்க பரிதாபமாக இருக்கிறது. விதவைகளின் விஷயம் எனது நினைவிற்கு வரும்பொழுதும் நேரில் காண நேரும்பொழுதும் இது உலக இயற்கை அல்ல, எளியாரை வலியார் அடக்கி ஆண்டு இம்சிப்பதே ஆகும் என்றே முடிவு செய்வேன். இந்து சமூகம் எந்த காலத்தில் எவருடைய ஆதிக்கத்தில் கட்டுப்பட்டதோ அன்றி மதமில்லாமல் முறையில்லாமல் இருந்து இயற்கையாகவே ஏதாவது கட்டுப்பாடுகள் ஏற்பட்டு அவற்றை வலியவர்கள் தங்கள் சுயநலத்திற்கு தக்கபடி திருப்பி கொண்டார்களோ என நினைக்கும்படி இருந்தாலும், பொதுவாய் விதவைத்தன்மை நிலைத்திருக்கும் காரணத்தினாலேயே இந்து சமூகம் ஒரு காலத்தில் அடியோடு அழிந்து போனாலும் போகும் என்பதே எனது முடிவான கருத்து. அரசியல் என்றும் சமூகவியல் என்றும் ஜனாச்சார சீர்திருத்தவியல் என்றும் பெண்கள் முன்னேற்ற இயல் என்றும் சொல்லிக்கொண்டு வேலை செய்யும் மக்களில் பெரும்பான்மையோர் அவ்வேலையை தங்கள் வாழ்விற்கும் கீர்த்திக்கும் சுயநலத்திற்கும் உபயோகப்படுத்தி கொள்வாராக இருக்கிறார்களே தவிர, உண்மையில் விதவை பெண்களின் பேரில் அனுதாபம் கொண்டு உழைப்பவர்கள் அரிதினுமாரிதாகி விட்டனர் என்று சொல்வதற்கு மன்னிக்க வேண்டுகிறேன். அன்றியும் இத்துறைகளிலும் சீர்திருத்தங்களிலும் பாடுபடுபவர்களாய் காணப்படுவோரில் பெரும்பாலோர் தாங்கள் செய்யும் காரியம் சரியென்ற தீர்மானம் தங்களுக்கே இல்லாமல் உலக மொப்புக்கு இவ்விஷயங்களுக்காக உழைப்பவர்களாக விளம்பரப்படுத்தி கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்றே உணர்கிறேன். பெண்கள் விடுதலையையும் முன்னேற்றத்தையும் பற்றி பேசுவோர் பெரிதும் தங்கள் வீட்டு பெண்களை படுதாவுக்குள் வைத்து கொண்டும், விதவா விவாகரத்தை பற்றி பேசுவோர் தங்கள் குடும்பங்களில் உள்ள விதவைகளை சிறையிலிட்டது போல் காவலிட்டு விதவைத்தன்மையை காப்பாற்றி கொண்டும் இருக்கிறார்களே தவிர, உண்மையில் ஒரு சிறிதும் தங்கள் நடவடிக்கையில் காட்டுவதில்லை. இதன் காரணம் என்னவென்று ஆராய்ந்தால், பெண் மக்கள் என்று நினைக்கும் போதே அவர்கள் அடிமைகள், ஆண் மக்களுக்கு அடங்கினவர்கள், கட்டுப்படுத்தி வைக்கப்பட வேண்டியவர்கள் என்கிற உணர்ச்சி ஏற்படுகிறதல்லாமல், பெண்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருப்பதில் அவர்கள் ஒரு பெருமையையும் அடைகிறார்கள். இதனாலேயே பெண்களை அநேகர் விலங்குகளைப் போல் நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் கொடுப்பது என்கிற விஷயத்தை செய்யக்கூடாத ஒரு பெரிய குற்றமான செய்கையை செய்ய நினைக்கிறது போலவே கருதுகிறார்கள். அதனால் மனித சமூகத்தில் சரி பகுதியான எண்ணிக்கையினருக்கு பிறவிலேயே சுதந்திரம் இல்லை என்பதுதானே இதன் பொருள். ஆடவருக்கு பெண்டிரை விட சிறிது வலிமையை அதிகமாக ஏற்படுத்தி கொண்ட குற்றம்தான் இம்மாதிரி ஒரு சரிசமமான சமூகத்தை சுதந்திரமில்லாமல் அடிமைப்படுத்தும் கொடுமையை அனுஷ்டிக்க வேண்டியதாயிற்று. இந்த தத்துவமே வரிசை கிரமமாக மேலோங்கி எளியோர் வலியாரால் அடிமையாக்கப்பட்டு வருகின்றனர். உலகில் மனித வர்க்கத்தினருக்குள்ளிருக்கும் அடிமைத்தன்மை ஒழிய வேண்டுமானால் பெண்ணுலகை அடிமையாக கருதி நடத்தும் அகம்பாவமும் கொடுமையும் அழிய வேண்டும். அது அழிந்த நிலையே சமத்துவம் சுதந்திரம் என்னும் முளை முளைக்கும் இடமாம். இதற்கு விதவைகளுக்கு மறுமணம் செய்து கொள்ள உரிமை ஏற்படுத்துவதே முதல் காரியமாகும். தேசிய சர்வாதிகாரியும் வர்ணாசிரம பித்தும் பழமை பற்றுமிக்குடைய தோழர் காந்தியும் இந்து விதவைகளை பற்றி அநேக இடங்களில் பேசியும் எழுதியும் வந்திருக்கிறார். அவற்றுள் 1925 வருடத்தின் நவஜீவன் பத்திரிகையை படித்தால் உண்மை புலனாகும். அக்கட்டுரையின் சில பாகமாவது, பால்ய விதவைகளை கட்டாயப்படுத்தி வைத்திருப்பது போன்ற இயற்கைக்கு விரோதமான பொருள் உலகில் வேறொன்றும் இல்லை என்பது திடமான நம்பிக்கை. விதவைத்தன்மை என்பது எவ்விதத்திலும் ஓர் தர்மமாகாது. பலாத்காரத்தினால் நடத்தும் கைமை வாழ்வு பாவமானது. 15 வயதுள்ள ஒரு பால்ய விதவை தானாகவே விதவை வாழ்வை கொண்டிருக்கிறாள் என்று சொல்லுவது அவ்விதம் கூறுபவரின் கொடூர சுபாவத்தையும் அறியாமையுமே அது விளக்குகிறது என்று எழுதிவிட்டு, விதவைகள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதாக உள்ளன்போடும் ஆவேச கிளர்ச்சியோடும் தோழர் காந்தி கூறிய வார்த்தைகள் சிலவற்றை ஈண்டு கவனிப்போம். அமைதியான தங்களுடைய உண்மையான கருத்தை தங்களின் பெற்றோர் அல்லது போஷகர்களான ஸ்திரீ புருஷர்களிடம் தைரியமாய் சொல்லிவிட வேண்டும். அவர்கள் அதை கவனிக்காவிட்டால் தாங்களே ஒரு யோக்கியமான புருஷன் கிடைத்தால் விவாகம் செய்து கொள்ளட்டும்,
விதவைகளின் போஷகர்கள் இதை ஹரிவர கவனியாவிடின் பின்னால் பச்சாதாபப்படுவார்கள். ஏனெனில் நான் ஒவ்வொருவரிடத்திலும் துராசாரத்தையே பார்த்து கொண்டு வருகிறேன். விதவைகளை பலாத்காரமாய் தடுத்து விதவைத்தன்மையை அனுஷ்டிக்க செய்தால் விதவைகளுக்காவது, குடும்பத்திற்காவது அல்லது விதவா தர்மத்திற்காவது மேன்மை உண்டாகவே மாட்டாது. இம்மூன்று தத்துவங்களும் நசிந்து வருவதை என் கண்களினாலேயே பார்த்து கொண்டிருக்கிறேன். பால்ய விதவைகளே, நீங்களும் உங்களை பலவந்தப்படுத்தி விதவைகளாக வைத்திருக்கும் ஸ்திரீ புருஷ வர்க்கங்களும் இதை அறிவீர்களாக என்று எழுதியுள்ளார். 1921 ஜனசங்கியைப்படி இந்து கைம்பெண்ணின் தொகையினை நோக்குகையில் ஐயஹோ, என் நெஞ்சம் துடிக்கின்றது. ஒரு வயதுள்ள விதவைகள் 597, 1-2 விதவைகள் 494, 2-3 விதவைகள் 1257, 3-4 விதவைகள் 2837, 4-5 விதவைகள் 6707, 5-10 விதவைகள் 85937, 10-15 விதவைகள் 232147, 15-20 விதவைகள் 3,96,172, 20-25 விதவைகள் 742,820, 25-30 விதவைகள் 1,11,63,720, ஆக மொத்த விதவைகள் 2,61,31,788. மேலும் இத்தகைய விதவை தன்மையானது பிரஜா உற்பத்திக்கு பேரிடராயிருக்கின்றது. இந்து மதத்திலிருந்து எவரேனும் இரண்டொருவர் பிற மதத்திற்கு மாற்றப்பட்டால் இந்து மக்கள் தங்களுக்கு பெரும் துன்பம் நேரிவிட்டதாக கருதி பரிதாபப்படுகின்றார்கள். இதன் காரணம் என்ன? தமது சமயத்தில் இருவர் குறைந்துவிட்டதால் இந்து சமூகத்திற்கே ஒரு பெரும் நஷ்டமும் கஷ்டமும் ஏற்பட்டுவிட்டது என்ற எண்ணத்தினால். இந்த இரண்டு நபருக்காக இவ்வளவு துக்கமும் துயரமும் ஏற்படுமானால் தற்காலம் நமது இந்திய நாட்டில் உள்ள 2,631,788 விதவைகள் இப்போது சுமார் 500,000 அதிகம் பெருகியிருப்பர். கல்யாணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கை நடத்துவராயிருந்தால் எத்தனை குழந்தைகள் பெறக்கூடும்? சராசரி மொத்தத்தில் 3/3 பெண்கள் 2 ஒரு குழந்தை வீதம் பெறுவதாக வைத்து கொண்டாலும் தடவை 1/87,726 குழந்தைகள் வீதம் வருடம் 10/438,631 பிரஜா உற்பத்தியை நாம் தடுத்து கொண்டு வருகின்றோம். இது இரண்டொருவர் மதம் மாறுவதால் நஷ்டம் வந்துவிட்டதாக கருதுவோருக்கு புலப்படுவதில்லை. பால் மனம் மாறாத 5 இளங்குழந்தைகள் மாத்திரம் 18,892 பேர்கள் இருக்கிறார்கள் என்பதையும், தன் பிறவி பயனையே நாடுதற்கில்லாது இன்பத்துய்த்திற்கில்லாது அடக்கி வைக்கப்பட்டிருக்கும் 15 கைம்பெண்கள் 2,32,147 பேர் இருக்கிறார்கள் என்பதையும் கேட்க என் குலை நடுங்குகிறது. இத்தகைய படுமோசமான விதவை தன்மையை எந்த நாகரிக உலகம் ஏற்காது. விதவைகளின் கொடுமையை நீக்க 100 ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர், கோலாப்பூர் மகாராஜா, சுரேந்திரநாத் பானர்ஜி, விரேசலிங்கம் பந்துலு, மகாதேவா கோவிந்தரானடே, வேமண்ணா, சர் கங்காரம் முதலிய அறிஞர்கள் பாடுபட்டுழைத்தனர். இதுபொழுதும் இத்தகைய சீர்திருத்த துறையில் பல பாஞ்சால தலைவர்கள் இறங்கி உழைத்து வருகின்றனர். விதவா விவாக விஷயத்தில் பெருந்துயில் கொண்டிருந்த இந்தியா இப்பொழுது சிறிது சிறிதாகவாவது விழுப்புற்று விதவை மனத்தை ஆதரிக்க முன்வருவதும், சிலர் அது சம்பந்தமான பிரச்சாரம் செய்து வருவதும், விதவா விவாகத்தை ஆதரித்து சிற்சில நூல்கள் வெளிவருவதும் ஓர் நற்சகுனம் என்றே கருத வேண்டியிருக்கிறது. தமிழ் மக்களின் நாட்டின் நலத்தையும் சமூக முன்னேற்றத்தையும் மனுஷிக ஜீவகாருணியத்தையும் எண்ணி இவ்விஷயத்தில் முன்போன்று சிரத்தை குன்றிராது ஆங்காங்கே விதவா விவாக சபைகள் ஏற்படுத்தியும் பிரசங்கங்கள் செய்தும் துண்டு பிரசுரங்கள் வெளியிட்டும் விதவைத்தன்மையின் கொடுமையை ஒழிக்க முன் வருவார்களாக.